हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू मई चैनल मद्रास टू कतर। इनकी नम्बर चैनल और स्वीट रेसिपी दांग पाकपोरी। नम्बर एपोमें पायसम पन्नमोद जवरसी रवा अदुक्कु सेमिया वच्चु दान पन्नुवोम। इनकी कोंच वित्यासमा नम्बर पनीर वच्चु और पायसम रेडी पन्नपोरोम। इदु रोम्ब ईसिया मूणे मूणे इनग्रीडियंट वच्चु नम्ब रेडी पन्निडलाम। एपोम ओरे माधिरी स्वीट साप्पिड कोंच डिफरेंटा सेंजु पाथींगना रोम्बवे नल्ला वरुम। इंद सूपर डेलिशियस पनीर पायसत्तै पाक्कुरदुक्कु मुन्नाडी नम्मलोड चैनल फर्स्ट टाइम पाक्कुरींगना मरक्काम सब्सक्राइब पन्निकोंग, पक्कत्तुल इरुक्क बेल ऐकनियुम क्लिक पन्निकोंग। இப்போ இந்த பாயசம் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம பாயசம் ரெடி பண்றதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடான பிறகு இதல முந்திரியும் திராட்சையும் நம்ம பொரிக்க போறோம். நான் ஒரு 10 முந்திரி கூடவே ஒரு 10 காஞ்ச திராட்சையும் எடுத்துக்கேன். இதல இப்போ நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி வந்து கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா இத இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. நம்ம எப்பவுமே பாயசம் செய்யும்போது முந்திரியும் திராட்சையும் வறுத்து தனியா எடுத்துப்போம். ஆனா இந்த பாயசத்துக்கு நம்ம அப்படியே போட்டு செய்ய போறோம். இப்போ முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு வறுபட்ட பிறகு நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு 500 ml பால் வந்து இதல சேர்த்துக்கிறேன். ফুল க்ரீம் மில்க் தான் நான் வந்து எடுத்துக்கேன். தண்ணி சேக்காம பால் சேக்கணும் இந்த பாயசத்துக்கு. இப்போ பால் சேர்த்துட்டு இத ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த பால் நல்ல இந்த அளவுக்கு கொதிச்சு வந்த பிறகு இதுல வந்து நான் பனீர் சேர்க்க போறேன். நான் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு பனீர் எடுத்து நல்ல துருவி வச்சிருக்கேன். கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அந்த பனீரை வந்து இந்த கொதிக்கிற பால்ல சேர்த்தாச்சு. பனீர் சேர்த்துட்டு இத கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. பனீர் வந்து குயிக்காவே வந்து நமக்கு வெந்துரும். அதனால வந்து குக்க ஆகி வந்துரும். அதனால நம்ம சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்கு இத வந்து லோ ஃப்ளேம்ல அப்படியே கொதிக்க விட்டா போதும். இப்போ பனீர் சேர்த்துட்டு கலந்து விட்ட பிறகு நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன். நான் நாட்டு சக்கரை சேக்கல. இதல கலர் சேஞ்ச் ஆயிரும்னு சொல்லி இது ஒயிட்டா இருந்தா நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு. அதனால சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ற ஒயிட் சுகர் தான் சேர்த்திருக்கேன். சுகர் சேர்த்துட்டு இது இந்த அளவுக்கு இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு கொதிக்கறப்போ ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்திருக்கேன். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படினா நீங்க வானிலா எசன்ஸ் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஏலக்காய்க்கு பதில். ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இத லோ ஃப்ளேம்ல இந்த மாதிரி கலந்து விட்டீங்கனா போதும். இது பாருங்க இந்த அளவுக்கு கொதிக்கும்போதே நமக்கு பனீர் எல்லாம் குக்க ஆகி பாயசம் வந்து ரெடி ஆயிடும். நாம வந்து முந்திரியும் திராட்சையும் முதல்ல வறுத்து எடுக்காததனால இந்த பாயசத்தோடயே அந்த முந்திரியும் திராட்சையும் நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது சாப்பிடுறப்போ. கடைசியா இதுக்கு மேல கொஞ்சமா முந்திரி பாதாம் அதுக்கு அப்புறம் பிஸ்தா நான் வந்து நல்ல குட்டியா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதை இது மேல சேர்த்துக்கறேன். இது பார்க்கவும் அழகா இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இந்த பாயசத்தை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப குயிக்கா ஒரு பிக்னஸ் கூட சூப்பரா ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணும்போது எப்படி வந்துச்சுன்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனல்ல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இனி நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பை, டேக் கேர்.